Good evening, Emcee Thamizharasan here from Chennai Event Emcees, Entertainers and Professionals, Event Emcee, Emcee Manager and the Founder of the Above Brands. போதுமான அளவுக்கு கொரோனா பற்றி லைவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ரிலேட்டட் டாபிக்ஸும் நிறைய பேசினேன். இன்ஃபேக்ட் என்னோட நேற்று லைவில் தான் சொல்லியிருந்தேன், டீட்டெயில்டாக ஒரு லைவ் பேசுகிறேன். எல்லாமே மொத்தமாக இந்த 10 டேஸ் வந்து கம்பைன் பண்ணி பேசுகிறேன். ஏன்னா போதுமான அளவுக்கு அப்டேட்ஸ் கொடுத்ததுனால ஐம் ஸ்டாப்பிங் கொரோனா அப்டேட் சொல்லிட்டு, அதே மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டட் லைவ் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அதுவும் ஆல்மோஸ்ட் நிறைய பேசிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் செட் பண்ண முடியுமோ அதெல்லாம் செட் பண்ணேன். இன்ஃபேக்ட் நேற்று லைவ்லேயே நான் தான் சொல்லியிருந்தேன், நான் என்னோட வீட்டு ஒர்க் கூட பண்ணாமல் உட்காந்துட்டு ஒரு லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காக சில விஷயங்கள் பண்ணுறேன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சிஸ்டம் மாதிரி ஒன்று செட் பண்ணுறேன். ஓகே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க என்ன ஒரு சிஸ்டம் ரெடி பண்ண வைக்க முடியுமோ அது பண்ணிட்டா அவங்கவுங்க அவங்க லைஃப்பை பார்த்துக்க முடியும் அப்படின்ற வகையில். ஸோ அதில் பேசிக்காக என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ண, ரெண்டு குரூப் க்ரியேட் பண்ண. ஒன்று வந்து ஏன் ரிலேட்டட் அப்டேட்ஸ், நான் என்னோட மெண்டா டாக்டர் மாரஜான் பிஸ்னஸ் பண்ண நந்தினி நாங்கள் ஷேர் பண்ணக்கூடிய அப்டேட்ஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக. இன்னொரு குரூப் வந்து மற்ற எல்லாருமே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், உங்களுக்குள்ளே நீங்கள் எல்லாம் ஆன்லைன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. இதோட ரீசன்ஸ் எல்லாமே நான் ப்ரீவியஸ் லைவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் இந்த லைவில் நான் அதை பற்றி பேசுகிறேன். ஸோ அது வந்து ஓப்பன் டு பப்ளிக், நீங்கள் எல்லாருமே யார் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ இந்த டஃப் டைமில் நீங்கள் தாராளமாக நெட்ஒர்க்கிங் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்பர்ச்சுனிட்டி ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் க்ரியேட் பண்ணிட்டேன். எதுக்காக முக்கியமாக அந்த குரூப் க்ரியேட் பண்ண அப்படின்னா, எனக்கு வந்து எவ்ரிடே ஏதாவது ஒருத்தரில் ரெண்டு பேர்ட்டு வந்து மெசேஜோ இல்லை காலோ வரும், இது மாதிரி வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஈவெண்ட்ஸே இல்லை, நாட் ஓன்லி ஈவெண்ட் ஃபீல்டு மற்ற ஃபீல்டும் சரி, ஜாப் இல்லை, என்ன பண்ணுறது தெரியல, அதை தாண்டி வீட்டை விட்டு வெளியே போகிறதே இல்லை, ரொம்ப போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்து வரும். ஆனால் நான் என்னோடய எல்லா வீடியோஸில் சொல்கிற மாதிரி சொல்கிற ஒரே விஷயம், எல்லாமே சுற்றி எதை சுற்றி வரும் அப்படின்னா உங்களோட கெரியர் ஃபினான்ஸ் இதை சுற்றி தான் வருமே தவிர அதை தாண்டி பெரிய லெவலில் எதுவும் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காது, இல்லை அவங்களோட ரிலக்டன்ஸை வந்து சொல்ல மாட்டாங்க. லைக் வெரி ரேர்லி தான் ஃபியூ பீப்பிள் வந்து எனக்கு வேறு ஒர்க்கே கிடையாது, எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்கிறவங்க வந்து ரொம்ப கம்மி தானே தவிர, எனக்கு ஒர்க்குக்காக நான் வெளியே போகணும், வேலை செய்யணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் நிறைய. ஸோ அப்படிப்பட்டவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நான் நிறைய ஸ்டடி பண்ணி எவ்ரிடே வந்து நான் நிறைய பேர் கூட நெட்ஒர்க் பண்ணுறேன், இன்டர்நேஷனல் ஆகட்டும் நேஷனல் லெவலில் வந்து நிறைய பேர்கிட்ட பேசுகிறேன், ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணுறேன், அங்கே கிடைக்கக்கூடிய இன்புட்ஸ்லாம் வச்சிருந்து நான் என்னோட லைவ்லையும் சரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் சரி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் சொல்லி இதுக்கேற்ற மாதிரி பார்த்துருந்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லைக் மார்ச் 31 வரைக்கும் தான் இருக்க போகுது இந்த ஊரடங்கு உத்தரவு அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வரத்துக்கு வர அன்றைக்கே கூட சரி எனக்கு வந்து சில குரூப்ஸில் வந்து இல்லை இது வந்து வேறு வேறு லெவலில் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அப்போவே இன்ஃபர்மேஷன் வந்தது. அதை மாதிரி வந்து சில நேரத்தில் வந்து நமக்கு வந்து வே ஹர்டு சில இன்ஃபர்மேஷன் வரும், இது வருது அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்கள் இன்ஃபார்மல், அதாவது அது வந்து இல்லீகல்னு சொல்ல முடியாது இன்ஃபார்மல், அது வந்து வெளியே வந்து அஃபிஷியலாக வரதுக்கு முன்னாடி ஆண்டர்பிரினர்ஷிப் சர்க்கிளுக்கு இது வந்து லீகலான விஷயங்கள் தான், ஏன்னா ஆண்டர்பிரினர்ஷிப் சர்க்கிளெலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க இதெல்லாம், அப்போ அவங்களுக்கு தெரியும் இப்படிலாம் நடக்கின்றது ஒரு அசம்ஷனில் அவங்க சொல்லுவாங்க, கண்டிப்பாக அதுதான் நடக்கும். ஸோ அந்த வகையில் இது மாதிரியான இன்ஃபர்மேஷன் வரும்போது அதெல்லாம் எனக்கு தெரிய வரும்போது யார் யாருக்கு எந்த வகையில் சொன்னால் புரியுமோ அந்த வகையில் எஜுகேட் April 15 வரைக்கும் இருக்குது அப்படின்னாலும் நான் பிஸ்னஸ் இல்லை அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வந்ததுன்னா April 15 அப்புறம் வந்ததுன்னா தட்ஸ் போனஸ், ஆனால் வரலை ஜூன் வரைக்கும் பிஸ்னஸ் கிடைக்கல அப்படின்னாலும் பி ப்ரிப்பேர்டு அப்படின்னு சொல்லும்போது April 15 பல பேர் வந்து அரண்டு போயிருக்கிறாங்க என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு, இது ஜூன் வரைக்கும் போகுதுன்னா இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் மார்க். ஓகே, இது பயன்படுத்துறதுக்காக இந்த லைவ் ஆனால் கிடையாது, நான் ப்ரீவியஸ் லைவில் சொன்ன மாதிரி என்னோடய ஒர்க் என்னென்னா ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதை தாண்டி வாட் இஸ் அ சொல்யூஷன், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றதும் சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணலான்றதும் சொல்கிறேன், அதை தாண்டி யூ கேன் டிசைட் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ. ஸோ அந்த வகையில் வந்து என் பங்குக்கு நான் வந்து வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு யார் யாரெல்லாம் கேட்டாங்களோ எதுக்கு அந்த குரூப் க்ரியேட் பண்ணால் எல்லாருமே இண்டிவிஜுவலாக நான் மெசேஜ் பண்ணுறதை தாண்டி அந்த குரூப்புக்குள்ளேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடான ஷேரிங் நிறைய நடக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நானே ஒரு 3-4 ஆப்பர்ச்சுனிட்டி ஷேர் பண்ணியிருக்கேன், எனக்கு வெளியேந்து வரக்கூடிய சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த குரூப்பில் போடுறோம், குரூப் மெம்பர்ஸ் வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணி வெளியேந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்து வந்து போட சொல்கிறோம். அதே மாதிரி ஆன்லைனில் ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ்லாம் என்னென்னு கண்டுபிடிச்சு ரீசெண்டாக கூட ஃபைவர், நான் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும் ஃபைவர் பற்றி, பட் இப்போ அதில் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி ஓகே நீங்களும் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணி குரூப் க்ரியேட் பண்ணி ஒப்படைச்சிட்டேன், அதில் ஐ வில் பி ஃபர்தர் ஷேரிங் மை அப்டேட்ஸ், அதை தாண்டி மற்றவங்க அவங்களுக்குள்ளும் அதை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வகையில் ஒரு விஷயம் செட்டில். இன்னொரு வகையில் ஐ ஹவ் பின் டூயிங் எ லாட் ஆஃப் லைவ்ஸ் லாஸ்ட் 10 டேஸ் அண்ட் லைவ்ஸ் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கன்சால்டேட் பண்ணி ஒரு பிளாக் போஸ்ட்டாக போட்டு அந்த லிங்க்கும் ஷேர் பண்ணிட்டேன். அதில் வந்து Day 1 ஆரம்பிச்சு இன்றைக்கு வரைக்கும் நான் கொரோனா ரிலேட்டட் என்ன அப்டேட்ஸ், மெடிக்கல் ஹெல்த் ரிலேட்டட் அப்டேட்ஸும் அதில் இருக்கும், பிஸ்னஸ் ரிலேட்டட் அப்டேட்ஸும் இருக்கும், ப்ளஸ் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் இந்த டைமை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலான்ற மாதிரி கொண்டு எல்லாமே அந்த வீடியோஸில் இருக்குது. இப்போ என்ன ஒரு பெரிய சேலஞ்சுனா இன்றைக்கி கூட சரி என்ன சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது லைக் ரொம்ப டல்லாக இருக்குது, வெளியவே போல போர் அடிக்குது, கையில் காசு இல்லை, எல்லாமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஓகே நான் ஒரு வீடியோ அனுப்பிச்சா பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அதெல்லாம் எங்கே பார்க்குற டைம் ரொம்ப போர் அடிச்சிருக்குன்னு சொன்னோன்னே தென் அதுக்கு மேலே என்னால் என்ன சொல்கிறது அப்படின்றது தெரியல. ஏன்னா நான் வந்து ரிசர்ச் பண்ணி நான் எவ்வளோ பேர்கிட்ட நான் பேசி உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு சின்ன வீடியோ ஃபார்மேட்டில் கொடுக்குறேன், மேபி அது 5 மினிட்ஸாக இருக்கலாம் இல்லை 20 மினிட்ஸாக இருக்கட்டும். அந்த வீடியோவில் வந்து இவெண்ட் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்க போகுதுன்றதும் நான் பேசுகிறேன், என்ன பண்ணலாம், ஓகே இண்டஸ்ட்ரி டல்லாக இருக்க டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம், பேக்கப் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இல்லை உங்களுக்கு என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்ற முதல் கொண்டு எல்லாமே நான் அந்த வீடியோவில் பேசுகிறேன்.
அது வந்து பல பேருக்கு புரியல அப்படின் போது ஓகே இது இட்ஸ் எட் அனதர் வீடியோ அப்படின்ற மாதிரி எட் அனதர் வீடியோன்னு சொன்னாலே எனக்கு வந்து அது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா எவ்ரி வீடியோ அதில் ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும். என்னோட வீடியோ எது எடுத்திங்கனாலும் சரி அது இட் கெனாட் பி சீரியஸ் மார்க்கெட்டிங் கண்டென்ட், அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த டஃப் டைமில் ஐ ஹவ் பீன் கிவிங் எ லாட் ஆஃப் வேல்யூஸ் ஃபார் யூ. என்னெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். ஏன்னா முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லிட்டேன், இதே நான் போன மாதம் சொல்லியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா டைமே இல்லை டைம் இல்லைன்னு எல்லாருமே ஓடிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி எல்லா கையிலுமே டைம் நிறைய இருக்குது. வழக்கமாக நம்ம கையில் எது இருக்காதோ அது நீங்கள் நம்ம கையில் இருக்குது, அவ்வளோ டைம் இருக்குது. அப்போ அந்த டைம் எடுத்து நீங்கள் ரிசர்ச் நீங்கள் பண்ணுங்கள். நான் இப்போ சப்போஸ் ஒரு சைட் இருக்குது, இந்த சைட்டில் போய் நீங்கள் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால் அப்போ ஒரு ஹாஃப் அன் அவரோ ஒன் அவரோ டூ ஹவர் ஆனாலும் சரி அந்த சைட்டில் போய் ரிசர்ச் பண்ண வேண்டியது உங்களோட வேலை. ஆனால் நம்ம எல்லாருமே எப்படி நம்ம பழகி போயிருக்கோன்னா யாரோ ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து ஸ்பூன் ஃபைட் பண்ணணும், டேரக்டாக எடுத்துகிட்டு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், அது மூலமாக நம்ம சம்பாதிக்கணும். அப்படி தான் நம்ம நிறைய பேர் டியூன் ஆயிருக்கும். அது எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி இல்லை பிஸ்னஸ் பீப்பிளாக இருந்தாலும் சரி மேக்ஸிமம் பீப்பிள் அப்படி இருக்கும். அப்போது இப்படிப்பட்ட டஃப் சுச்சுவேஷனும் சரி, ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸில் இருக்கவங்களும் சரி, டைம் நிறைய வச்சிருக்கவங்களும் சரி, நம்ம ஏதாவது ஒரு சோர்ஸ் கொடுத்து இதை போய் பாருன்னு சொன்னால் பார்க்கறது கிடையாது. ஐ நாட் பிளேமிங் எவ்ரி ஒன், எல்லாருமே கிடையாது. சில பேர் கண்டிப்பாக வந்து சீரியஸாக பண்ணிட்டு இருக்காங்க. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்பிள் இப்படியே டியூன் ஆகிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் என்னன்னா, இந்த டைமை யூஸ் பண்ணி உங்களால் என்னெல்லாம் கற்றுக்க முடியுமோ அதை பண்ணுங்கள். இன்னமும் நீங்கள் டைம் இல்லை, அதாவது டைம் இல்லைன்னு சொல்கிறது கிடையாது, பட் எனக்கு ஃப்யூச்சரை பற்றி பயமாக இருக்குது, லைஃப்பை பற்றி பயமாக இருக்குது, பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க தவிர, பட் அதுக்கான ஒரு ஸ்டெப்ஸே யாருமே எடுக்கிறது கிடையாது. பயந்துட்டே இருக்கிறதுனால நமக்கு எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. இதை தான் நான் எல்லா வீடியோலையுமே சொல்லக்கூடிய விஷயங்கள். நீங்கள் பயப்படுற விஷயத்த பி அவேர் ஆஃப் இட். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்? ஓகே, நான் சொல்லிட்டு ஓகே ஜூன் வரைக்கும் பிஸ்னஸ் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னா அப்போ அது இருக்கு போகாமல் வீட்டிலே உட்கார போகிறோமா? எவ்வளோ நாளைக்கு வீட்டிலேயே உட்கார போகிறோம்? எவ்வளோ நாளைக்கு ஜஸ்ட் ஃபேமிலி டைம்னு மட்டும் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம்? இதை பற்றியும் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னேன். ஃபேமிலி டைம்னு ஸ்பெண்ட் பண்ணுறது தாண்டி அந்த ஃபேமிலி எவ்வளோ ஃபினான்ஷியல் பேக்கப் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப. அப்போ நீங்கள் வந்து ரொம்ப லெத்தாஜிக்காக வந்து ஒரு கரியரை பற்றி கவலையே படாமல் நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா அப்போ அடுத்த மாதம் பில்ஸ் வரும்போது என்ன பண்ண போகிறீங்க? இதெல்லாம் தான் நான் எல்லா வீடியோலையுமே கேட்ட க்வெஸ்சன். ஸோ இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போகிறேன் அப்படின்னா, இப்போ முக்கியமாக வந்து இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் பற்றி பேசுகிறேன். இன்ஃபேக்ட் இன்றைக்கி நான் ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன், ஆன்லைன் மார்க்கெட்டிங் இன்டர்நெட் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் 9 hours ப்ரோக்ராம் அது. நான் கிட்டத்தட்ட ஆன்லைனில் அட்டன் பண்ணக்கூடிய முதல் ப்ரோக்ராம், நான் ஆன்லைனில் அட்டன் பண்ணுற ஒரே ப்ரோக்ராம் என்னோட மென்டர் டாக்டர் மகாராஜா. அது அதை தாண்டி மற்ற எல்லாமே நான் ரெக்கார்டட் வீடியோஸ் தான் பார்ப்பேன். லைவ் வெபினார் ரொம்ப ரொம்ப ரேர் நான் பார்க்குறது. ஃபஸ்ட் டைம் நான் உட்காந்து லைவ் வெபினார் வந்து ஒரு 9 hours மார்னிங் ஒரு 4 hours ஈவினிங் ஒரு 5 hours உட்காந்து பார்க்குறேன் அப்படின்னா அப்போ ஒரு தேடுதல் இருக்குது, அதுக்கான ஒரு நீட் இருக்குது, நம்ம எதுவும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அகைன் நாளைக்கு எனக்கு அதே ஒரு 9 hours இருக்குது. இது மாதிரி எக்கச்சக்கமான வெபினார்ஸ் வந்துட்டுருக்கு. இதை தான் நேற்று வீடியோவில் சொன்னேன், நிறைய வெபினார்ஸ் வருது, நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் வருது. எதை நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கிற டைமில் எதெல்லாம் முடியுதோ அதெல்லாம் அட்டன் பண்ணுங்கள். கெட் நாலேஜ், அதுலேருந்து 1-2 points எடுத்து அப்ளை பண்ண ஆரம்பிங்க. தென் யூ வில் ஃபைண்ட் சம் ரிசல்ட். இது ஃபஸ்ட் திங், நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு இல்லை. இப்போ நான் ஏர்ன் பண்ணணும் அந்த ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் இன்றைக்கி வந்து ஆன்லைன் தான் ஆயிடுச்சு. இப்போ முக்கியமாக என்ன மாதிரியான ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு என்டர்டெய்னர்ஸ் அப்படின்னா, வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, வெளியே போனால் தான் காசுன்னு இருக்கவங்க வந்து இப்போ அது கிடையாது அப்படின்னு போது ஆன்லைனில் தான் பண்ணி ஆகணும். இது நான் ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன், பட் இப்போ வந்து அது இன்னொரு இன்னோவேட்டிவான ஒரு ஐடியாக்கான ஒரு தாட்டுக்கான ஒரு ஐடியாவை வந்திருக்கு. என்னன்னா ஆன்லைன்லேயே யூ ஹேவ் டு டூ சம்திங். நான் வந்து ஆன்லைன் மூலமாக எனக்கு பிஸ்னஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இத்தனை வருஷமாக, பட் இப்போ பிஸ்னஸே ஆன்லைனில் தான் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது அதில் யூ நீட் டு திங்க் அபவுட் லாட் ஆஃப் திங்ஸ். எப்படி ஆன்லைனில் ட்ரைனிங் பண்ண போகிறீங்க? அப்போ அது ரிலேட்டடான டூல்ஸ்லாம் உங்கள் கையில் இருக்கா, யூஸ் பண்ண முடியுமா? இப்போ ஆன்லைன் எடுத்திங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்பிள் யூஸ் பண்ணுறது ஜூம் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர், ஒரு ஸ்கைப் மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஜூம் எப்படி யூஸ் பண்ணுறது? ஜூமில் வந்து நீங்கள் வந்து ஒரு இனிஷியேட் பண்ணால் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எப்படி இனிஷியேட் பண்ணலாம், அதில் எப்படி ரெக்வஸ்ட் கொடுத்து மற்றவங்க நீங்கள் ஜாயின் பண்ணுவது? ஏன்னா ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியில் ஜாம்பவனாக இருக்கக்கூடிய பல பேரே ஜூம் காலில் நாங்கள் வந்து பண்ணும்போது இல்லை கூகுள் ட்ரைவில் ஒர்க் பண்ணும்போது தடுமாறுது. ஏன் அப்படின்னா நாங்கள் எல்லாமே ஜூம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணியிருக்கோம், பட் 2 பேர் 3 பேர் அதிகபட்சம் 10 பேர் இருப்பாங்க. பட் இன்றைக்கி அட்டன் பண்ண ட்ரைனிங் ப்ரோக்ராம் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்பிள் இருக்காங்க, அதே மாதிரி தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்பிள் ஒரே டைமில் கூகுள் ட்ரைவ் ஆக்சஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்க பெரிய சேலஞ்ச் வருது. அப்போ இதெல்லாமே நம்ம பண்ணால் தான் கற்றுக்க முடியும். பட் இது எதுவுமே நம்ம கற்றுக்காமல் நம்ம வந்து ஏதோ ஒன்று சம்பாதிக்கணும் அப்படின்னா வெளியே சுச்சுவேஷன் சரியில்லை, இப்போ ஆன்லைனில் தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு இருக்கும்போது ஆன்லைனில் என்னெல்லாம் விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க, இதெல்லாம் பண்ண போகிறீங்க? அப்போ இதில் ஒரு 3-4 விஷயங்களுக்கு நேற்று நான் வீடியோவில் சொன்ன மாதிரி, ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு லேர்ன். நீங்கள் மற்றவங்களோட வீடியோஸை பாருங்கள், மற்றவங்களோட ஆர்டிகல்ஸ் படிங்க, என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. கொரோனா பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, பட் டீப்பாக 24 hours அது ரிலேட்டட் அப்டேட்ஸ் போகாதீங்க. நீங்கள் எதுவுமே மாற்ற போகிறது கிடையாது. வி ஆர் நாட் டாக்டர்ஸ் ஆர் சயின்டிஸ்ட். வர அப்டேட் அதில் மெஜாரிட்டி ஆஃப் த அப்டேட்ஸ் பார்த்துட்டு இல்லை அதில் எது ஃபில்டர் பண்ணி நமக்கு க்ளோஸ் ஆனவங்களுக்கு அனுப்புறமோ அனுப்பிட்டு மிச்ச நேரம் வி ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் அவர் ஓன் பிஸ்னஸ் இல்லை அவர் ஓன் ஃபேமிலி. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் பாருங்கள். அதுதான் ரொம்ப நீங்கள் பண்ண வேண்டியது இந்த சுச்சுவேஷனில். தேர்ட், அதை எப்படி அப்ளை பண்ண முடியும் உங்கள் ஃபீல்டுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொல்கிறேன் எல்லா விஷயமே எல்லாருமே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் சில நேரத்தில் பண்ண முடியாது, ஆனால் வேறு ஆப்ஷன் கிடையாது, நீங்கள் யோசிச்சு தான் பண்ணி ஆகணும். அது அப்போ நான் ஒரு ட்ரைனருக்கு ரொம்ப ஈஸி ஆன்லைனில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுக்கிறது, பட் என்ன மாதிரி ஒரு இவெண்ட் எம்சிக்கோ மற்ற பர்ஃபார்மன்ஸ்க்கோ ஆன்லைனில் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நான் பேசினா கேட்டுப்பாங்க, ஆனால் பே பண்ணி இப்போ வந்து அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போது அங்கே ஒரு சேலஞ்ச் இருக்கும்போது அப்போ அது எஃபெக்டிவாக எப்படி பண்ணணும், அப்போ அதை நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். எப்படி மார்க்கெட்டிங் பண்ண, என்ன நான் எப்படி ஆன்லைனில் மார்க்கெட்டிங் பண்ண முடியும், எப்படி என்னோட டார்கெட் ஆடியன்ஸை கண்டுபிடிக்க முடியும், நான் எப்படி வந்து இந்த சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணி கரெக்டாக அதை பண்ண முடியும், ஒரு தடவை பண்ணதை நான் திரும்ப எப்படி ரிப்ளிகேட் பண்ண முடியும்,
சாரி எக்ஸாம்பிள் நான் ஜூமில் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஜூமில் பண்ணக்கூடிய விஷயத்தை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அப்போ அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு நாளைக்கு அதே வீடியோ கூட நான் வந்து என்னோட லைப்ரரியில் ஆட் பண்ண முடியும், அது திரும்ப வேறு விதமாக வந்து ரீயூஸ் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி இத்தனை விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த வகையில் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி தென் யூ கேன் ஸ்டார்ட் ஏர்னிங். அப்போ அதுக்கு இத்தனை விஷயங்கள் கற்றுக்கணுமானா கண்டிப்பாக பண்ணணும். இப்போ அடுத்த கொஸ்டின், ஓகே நானே இருந்த கையில் பணம் இல்லாமல் இருக்கிறேன், எப்படி என்னால் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறவங்க சில பேர் இருப்பாங்க. சில பேர் இப்படிப்பட்ட ஒரு டஃப்பான சுச்சுவேஷனாக நான் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி தான் ஆகணுமான்னு கேட்குறவங்க இருப்பாங்க. மூணாவது, சப்போஸ் இப்போ நான் சொல்கிறேன் நான் எம்சி ட்ரைனிங் எடுக்கிறேன் ஆன்லைனில் அப்படின்னு சொன்னால் வெளியே இவெண்ட்ஸே நடக்கல, இப்போ எம்சி ட்ரைனிங் எடுத்து என்ன யூஸ் இருக்குது, ஒருத்தர் எம்சி இப்போ உருவாக்கி என்ன ஆக போகிறான் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களும் இருப்பாங்க. ஸோ இந்த மூணு பேருக்கு நான் பதில் சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம், கையில் பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிற முதல் ஆப்ஷன், மற்ற ட்ரைனர்ஸ் தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பேர்டன். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யூ கேன் ஒர்க் ஆன் ஏ பார்ட்டர் சிஸ்டம். ஒன்று, நீங்கள் ஏதாவது ஒரு சிஸ்டம் அவங்ககிட்ட நீங்கள் நெகோஷியேட் பண்ணலாம். இதுதான் என்னோட ஹாபிட் எப்போவுமே. நான் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணும்போது என்னைக்குமே ட்ரைனர்ஸ் கிட்ட வந்து உங்களோட சார்ஜஸ் அதிகம் நான் சொன்னது கிடையாது, ரேதர் நான் என்னோட ப்ராப்ளம் சொல்லிடுவேன். இப்போ என் கையில் பணம் கிடையாது, உங்களுக்கு போஸ்ட் டெட் செக் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா, நான் ரெண்டு மூணு பேராக வரும் ஏதாவது டிஸ்கவுண்ட் கிடைக்குமா, இப்படி தான் நான் கேட்பேன். அதே அண்டர்ஸ்டாண்ட், ஏன்னா அவங்க எவ்வளோ பேரை பார்க்குறாங்க, எவ்வளோ ட்ரைனிஸை பார்க்குறாங்க அப்படின்னு போது நிறைய பேர் அவங்களோட கோர்ஸை ப்ளேம் பண்ணுவாங்க, பேமெண்ட் அதிகம்னு சொல்லிட்டு. பட் நான் அப்படி சொல்கிற ஆள் கிடையாதுன்னு போது என் சிச்சுவேஷன் புரிஞ்சுட்டு ஓகே இஸ் வெரி ஜென்யூன் அப்படின்னு சொல்லும்போது, அதே மாதிரி என் சைடு அவங்களுக்கு நான் எல்லாம் பண்ணுவேன். நான் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன்னா அவங்களுக்கு தேவையான பிராண்டிங் மார்க்கெட்டிங் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக என் சைட் நடக்கும். இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தே ஆர் ஆல்வேஸ் ஃப்ளெக்சிபிள் வித் மீ. அப்போ இதை மாதிரி தான் நான் வளர்ந்தது ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியில். அதே மாதிரி யூ கேன் டாக் டு தி ட்ரைனர்ஸ், எனக்கு இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் இதுதான் என்னோட சிச்சுவேஷன். என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, டெஃபினெட்லி அவங்களே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஒன்று, மேபி சிச்சுவேஷன் சரியானாலும் பே பண்ணுன்னு சொல்லலாம், இல்லை இது மூலமாக நீ சம்பாரிச்சு கட்டுன்னு சொல்லலாம், இல்லை எனக்கு இன்னொரு அஞ்சு பேர் நீ ட்ரைனிங் ப்ரோக்ராம் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லலாம். அது ரொம்ப சிம்பிள். இன்னும் உங்களுக்கு கையில் பணம் கொடுக்க தேவையில்லை, நீங்கள் அவங்க அனுப்பக்கூடிய அந்த லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணி இன்னும் நாலு பேர் நீங்கள் ஸ்பெட் பண்ணுறீங்க, உங்கள் மூலமாக ட்ரைனிங் ப்ரோக்ராம் வராங்க அப்படின்னா நீங்கள் 4+1 5 ஃப்ரீயாக போகலாம். ஆப்ஷன்ஸ் நான் கொடுக்குறது எல்லாமே எல்லா ட்ரைனர்ஸும் கொடுப்பாங்கிறது கிடையாது, பட் ஐ எம் கிவிங் யூ ஸோ மெனி ஆப்ஷன்ஸ், நீங்கள் என்ன வேணாலும் இதில் யூஸ் பண்ணலாம். அப்போ இதை மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. இன்ஃபேக்ட் நேற்று இவர் தரணியோட ப்ரோக்ராம் அட்டன் பண்ணால் அவர் சொன்னதுலேயே அதுதான், ஏன்னா எடுத்தோன்னே வந்து நிறைய பேருக்கு ஒரு ஐடியா அசம்ஷன் என்ன இருக்குன்னா, ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி முடிச்சோடனே திரும்ப நிறைய நம்ம செலவு பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கிளியராக ஒரு விஷயம் சொல்கிறேன், இன்ஃபேக்ட் என்னோட தாட், டாக்டர் மாரஜோட தாட்டும் எப்பவுமே அதுதான், ஒரு ப்ரோக்ராம் முடிச்சோடனே நிறைய இன்வெஸ்ட் நீங்கள் பண்ணக்கூடாது, அதுலேருந்து கொஞ்சமாக மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்லையோ பண்ணி பணம் சம்பாரித்து திரும்ப அடுத்த லெவல் ப்ரோக்ராம் நீங்கள் அட்டன் பண்ணணும் தான் எங்களுடைய ஆசை. ஸோ அதே மாதிரி இருக்கிற மினிமமாக ஏதாவது அட்டன் பண்ணுங்கள், பே பண்ணி அட்டன் பண்ணிவிட்டு அது அப்ளை பண்ணி அது மூலமாக சம்பாதிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தரணிகிட்ட நான் கற்றுட்டு நல்ல விஷயம், ஜூம் கால் நான் சொன்னேன், ஜூம் கால் வழக்கமாக வந்து 40 minutes தான் வந்து அலோடு ஃப்ரீ செஷனில். இப்போ நம்ம ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் எடுக்கும்போது அது ஒரு தடவை நம்ம 40 minutes கட் ஆகுறதுக்கு பதில் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மினிமம் லெவல் பேமெண்ட் அதுக்கு இருக்குது தமிழ், அது பண்ணி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் தட்ஸ் அ வண்டர்ஃபுல் அட்வைஸ். அப்போது அந்த மினிமம் பேமெண்ட் கட்டியாவது நீங்கள் வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுக்கிறதுக்கு யூ ஷுட் பி ரெடி. ஸோ திஸ் இஸ் எ பேசிக் திங். ஃபஸ்ட் திங், நான் ட்ரைனிங் என் கையில் காசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டாக் டு தி ட்ரைனர், தே வில் டெஃபினெட்லி கிவ் யூ லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். அதில் எது உங்களால் பண்ண முடியும்னு பாருங்கள். எல்லாத்தையுமே நீங்கள் டேரெக்டாக நோ 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 சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் ஒரு 1% எஸ் இருக்குன்னா கூட சரி, அந்த எஸ்ஸை எப்படி வந்து நீங்கள் இன்னும் அதிகமாக்க முடியும்னு யோசிங்க, தட் வில் டெஃபினெட்லி கிவ் யூ ரிசல்ட். அது பிளைண்டாக வந்து நோன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணாதீங்க. ஸோ தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், இப்போது நான் எம்சி ஒர்க் ஷாப் பற்றி நான் ஓகே செகண்ட் டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். நானே ஆல்ரெடி மைண்ட் அப்செட்டாக இருக்கேன், டிப்ரெஷனாக இருக்கேன், டைம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம், அதே மாதிரி தேர்ட் க்வெஸ்சன் நான் கூட கம்பைன் பண்ணிடுறேன். நான் இப்போ எம்சி ட்ரைனிங் எடுக்கிறேன் அப்படின்னா அது அட்டன் பண்ணி என்ன யூஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ யாருமே போய் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் இப்போ நீங்கள் கற்றுக்கூடிய இந்த விஷயத்தை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் இருக்குது. எக்ஸாம்பிள், நீங்கள் ஆன்லைன் மார்க்கெட்டிங்கில் ஏதாவது ஒன்று கற்றுக்கிறீங்களா, இல்லை எம்சிங் கற்றுக்கிறீங்களா, இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிறீங்களா, இல்லை வாட் எவர் இட் இஸ் சம்திங் நியூ கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்த 1 month or 2 months யூ ஹவ் ஸோ மச் ஆஃப் டைம் டு ப்ராக்டிஸ் இட். நீங்கள் வீட்டில் உட்காந்து தியரிட்டிக்கலாகவும் சரி, இல்லை ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு என்ன ரியல் ஆடியன்ஸ் மட்டும் தான் இருக்க மாட்டாங்களே தவிர மற்ற எல்லாமே நீங்கள் வீட்டில் உட்காந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் இருக்குது. அப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் அ மார்க்கெட் பூம்ஸ் அப், அது வந்து ஏப்ரலாக இருக்கலாம், மேவாக இருக்கலாம், ஜூனாக இருக்கலாம், ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரிந்து விளையாட முடியும். ஸோ அந்த வகையில் திஸ் இஸ் கற்றுக்கலாம், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா இதை மாதிரி நிறைய பேர் நான் இது மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டேன், லாஸ்ட் 3 years 4 years வந்து ட்ரெயின் பண்ணும்போது வந்து கற்றுக்க வரவங்க வந்து நம்ம ஒரு 1 hour ட்ரைனிங் எடுத்தா, இப்போ என்னோட ட்ரைனிங் டாக்டர் மாரதா ட்ரைனிங் எப்படி இருக்குன்னா, எங்கிட்ட ஒரு 1 hour ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1 week அது சம்மந்தமாக ஹோம்ஒர்க் பண்ணணும். எக்ஸாம்பிள், சிம்பிள் விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா, அது சம்மந்தமாக அவங்க வந்து ஃபோட்டோஸ் ரெடி பண்ணணும், அது சம்மந்தமாக வீடியோஸ் ரெடி பண்ணணும், அவங்க சில டேட்டா எடுக்கணும், இதெல்லாம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு 1 week ஆகும். அதை பண்ண மாட்டாங்க, கேட்டால் இல்லை எனக்கு டைம் இல்லை, நான் இங்கே பிஸி ஆகிட்டு அங்கே பிஸி ஆகிட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை மாதிரி தான் நிறைய ட்ரைனிங் வந்து கேன்சல் ஆகும் இந்த சென்ஸ், அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேர் நாட் ஏபிள் டு கண்டினியூ இட். பட் இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப நல்ல டைம் அமைஞ்சிருக்கு, நீங்கள் வந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. அப்போது இது நான் எம்சி இண்டஸ்ட்ரி வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனி இண்டஸ்ட்ரி இப்போ டேக் இட், வெதர் நீங்கள் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியாக கூட இருக்கலாம், இல்லை சாஃப்ட்வேராக இருக்கலாம், இல்லை பிபிஓ இருக்கலாம், கால் சென்டராக இருக்கலாம், அங்கே நீங்கள் என்ன பண்ணலாம்,
அப்படின்னு சொல்லும்போது ஸோ யூ கேன் ஸ்டார்ட் லேர்னிங் லாட் ஆஃப் திங்ஸ். திஸ் இஸ் குட் டைம், யூ கேன் லேர்ன் சோ மெனி திங்ஸ். அப்போது இந்த ஒரு ரெண்டு விஷயம் தான் முக்கியமான இந்த லைவ்ல ஹைலைட் பண்ணணும்னு ஆசைப்பட்டது. ஒன்று, ட்ரைனிங் ப்ரோக்ராம் காசு இல்லைனா ஒர்க் அவுட் வித் தி ட்ரைனர் அண்ட் தில் கிவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். எதுவுமே டினை பண்ணாதீங்க, இதெல்லாம் உங்களால் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க. இல்லை நான் இது பண்ணால் யாராவது தப்பாக நினச்சுப்பா, ட்ரைனிங் ப்ரோக்ராம் மார்க்கெட் பண்ணால் என்ன யாராவது ஏதாவது கிண்டல் அடிப்பாங்களா நினச்சிப்பாங்களா, இன்னைக்கு ஊரே வந்து அடங்கி போய் கிடக்குது, யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் இவங்க ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்களான்னு நினைக்கிறாங்க அப்படின்னா தட் இஸ் தேர் ப்ராப்ளம். நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க, நீங்கள் கற்றுட்டு உங்கள் லைஃபை மாற்ற போகிறீங்க, உங்கள் ஃபேமிலியை காப்பாற்ற போகிறீங்க அப்படின்னும் போது மற்றவங்களை பற்றி கவலைப்படாமல் யூ கேன் டூ தட். செகண்ட் திங், திஸ் இஸ் குட் டைம் வேர் யூ ஹவ் ஸோ மச் ஆஃப் டைம் டு ப்ராக்டிஸ் டு லேர்ன் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ இந்த விஷயத்தை புரிஞ்சது அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ப்ளீஸ் ஹாவ் தி ஒர்க் லைஃப் பேலன்ஸ், ஃபேமிலி பேலன்ஸ். நான் நேற்று லைவில் சொன்ன மாதிரி உங்களுக்கு நிறைய டைம் கிடச்சிருக்கேன், நிறைய பேருக்கு இருக்க வருத்தம், இவ்வளோ டைம் இருக்குது இருந்தாலும் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் கரியர் அண்ட் ஃபினான்ஸ், இதுக்கான வருத்தம். அது நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் ஆல்சோ ஹவ் ஸோ மச் ஆஃப் டைம் டு ஸ்பெண்ட் வித் யர் ஃபேமிலி. அண்ட் லாஸ்ட் ஒன் திங், இது மேபி நான் ஒரு ஒன் வீக்காக நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு தோணுன ஒரு விஷயம், ரெசெஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா யாரெலாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பீப்பிள் அண்ட் ஃப்ரீலான்சர்ஸ் ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. எம்ப்ளாயீஸ் தேவர் ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் ஜாப், அவங்களாம் பயந்துருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிறது வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் சொல்லலாம். இப்போ வந்து எம்ப்ளாயீஸ் தேர் குவைட் கம்ஃபர்டபுள், வெதர் அவங்க ஆஃபீஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலும் சரி இல்லை ஆஃபீஸ் போனாலும் சரி, தே ஆர் கோயிங் டு கெட் தேர் சேலரி. ஃப்ரீலான்சர் அண்ட் ஆண்டர்பிரினர்ஸ் தான் பெரிய லெவலில் அடி வாங்கியிருக்கீங்க இல்லை அடி வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது யூ பீப்பிள் ஹாவ் டு டேக் இனிஷியேட்டிவ். நீங்கள் வந்து ஜஸ்ட் கேஷுவலாக இல்லாமல், ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஜாலியாக கூட டைம் ஓட்டலாம், ஏன்னா அவங்களுக்கு வந்து எனிவே தேர் கோயிங் டு கெட் பெய்ட், அவங்களுக்கு வந்து அவங்க ஒர்க் டைமில் அவங்க ஒர்க்கை பார்த்துறாங்க, மிச்ச நேரம் ஆஸ் ஆல்வேஸ் தேர் ஸ்பெண்டிங் டைம் ஆன் சம்திங் எல்ஸ் தான் பிரச்சனையே கிடையாது, தேர் கோயிங் டு கெட் பெய்டு. பட் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க, ஆண்டர்பிரினராக இருக்கீங்க, இல்லை ஃப்ரீலான்சராக இருக்கீங்க, எஸ்பெஷலி எம்சியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உட்காந்து வெட்டி கதை பேசிட்டு இருக்கீங்க, இல்லை உட்காந்து ஜஸ்ட் வரதை மட்டும் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அடுத்தது பிஸ்னஸ் எல்லாருமே வந்து நமக்கு ஒரு மெதப்பு என்னன்னா, ஓகே மார்க்கெட் அப் ஆன உடனே எல்லாருமே கூப்பிட்டு வச்சு ஆப்பர்ச்சுனி கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம், கண்டிப்பாக நடக்கவே நடக்காது, அவ்வளோ காம்படிஷன் இருக்கும். ஃபஸ்ட் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி வெளியே வரோனே தெரியாது, என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி மொத்தமாக காலி ஆகிறதுக்கான வாய்ப்பு மொத்தமாக டிசன்ஸ் அப்படி நான் சொல்லக்கூடாது, கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நடக்காது. லைக் நம்ம இப்போ ஜான்வரில் எப்படி ஈவெண்ட்ஸ் ஜான் ஃபெப்ரில் எப்படி இருந்ததோ சேம் திங் யூ கேன் நாட் எக்ஸ்பெக்ட் இன் ஏப்ரல் மே ஆர் ஜூன் இண்டஸ்ட்ரி வந்து அப்போ ஆயிடுச்சுனாலும் சரி. அப்போது நிறைய பேர் வந்து ஜாப் தேடுவாங்க, அட் த சேம் டைம் லிமிடெட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். அப்போது கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணி தான் ஆகணும், அது வந்து அப்போ நடக்கிறது அப்போ பார்த்துக்கலாம். பட் இப்போ ஃபார் யுவர் சர்வைவல், இல்லை உங்களோட பிஸ்னஸை வந்து நல்லா ஸ்டடி பண்ணுறதுக்காக வந்து மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியதாக இருக்கட்டும், இல்லை கண்டென்ட் க்ரியேஷனாக இருக்கட்டும், என்னெல்லாம் பண்ணலாம். இப்போ இந்த லைவில் நான் அதெல்லாம் டச் பண்ணல, உங்கள் டைமை நீங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணலான்றது என்னோட ப்ரீவியஸ் லைவ் ஆல் அபவுட் கொரோனான்னு சொல்லிட்டு நேற்று நான் போட்டிருந்த லைவ், அதில் பாருங்கள், இது கீழே கூட அந்த லிங்க்கை நான் கமெண்ட் பண்ணுறேன். அதில் வந்து கம்ப்ளீட்லி கிவன் யூ தி அவுட்லைன், நீங்கள் என்னலாம் ஒரு நாளை எப்படி நீங்கள் பிரித்து என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் த டைம். அண்ட் ஒன் லாஸ்ட் டிஸ்க்ளைமர் ஃப்ரம் மை சைட், நான் எதுக்காக வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணேன், எதுக்காக இந்த வீடியோஸ்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கும் டைம் கிடையாது எல்லா கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு, ஐ நீட் டு டேக் கேர் ஆஃப் மை ஒர்க். அப்போது எனக்கு வரக்கூடிய எல்லா மெசேஜ்க்கும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாது, ஓகே இதை போய் பாருங்க அதை போய் பாருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஹவ் கிரியேட்டட் அ காமன் குரூப், இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மெசேஜ் பண்ணலாம் அந்த குரூப்ல ஆட் பண்ணுறேன், ஸோ தட் ஆல் அப்டேட்ஸ் கோஸ் தேர். அதை தாண்டி என்னோட அப்டேட்ஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்டேட்ல ரெகுலராக வந்துட்டுருக்கோம், எனது கொரோனா பற்றி இருந்தாலும் சரி இல்லை பிஸ்னஸ் பற்றியும் சரி, ஐ பி கீப் ஷேரிங் இட். என்னோட ஃபேஸ்புக்கில் தொடர்ந்து வந்துட்டுருக்கோம் அண்ட் எவ்ரிடே ஃபேஸ்புக் லைவ்லேயே வரும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக நிறைய விஷயம் நீங்கள் பண்ண முடியும். அண்ட் லாஸ்ட் திங், அந்த நான் லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காக பண்ண லைவ், அந்த 10 டேஸோட லைவ் எல்லாமே ஒரு கன்சல்டேஷனாக ஒரு லிங்க்ல போட்டிருக்கேன், அதையும் ஷேர் பண்ணுறேன். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கனாலும் சரி யூல் கெட் அ லாட் ஆஃப் ஐடியாஸ். அண்ட் எண்ட் ஆஃப் த டே பால் இஸ் இன் யுவர் கோர்ட், நீங்கள் உட்காந்து அதில் எவ்வளோ விஷயங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இல்லை உங்கள் லைவ் லென்த்தியாக இருக்குது, நீ ஒரு மணி நேரம் பேச அரை மணி நேரம் பேச எனக்கு கேட்க டைம் இல்லை அப்படின்னா ஐ எம் நாட் த லூசர், யூ ஆர் கோயிங் டு, நீங்கள் லூசர்னு நான் சொல்ல முடியாது. பட் என்கிட்ட வந்து அடுத்த தடவை வந்து என்கிட்ட இல்லை எனக்கு வந்து பிஸ்னஸ் டல்லாக இருக்குது, இல்லை எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது டெஃபினெட்லி அங்கே வந்து எங்களால் வந்து ரிப்ளை கூட பண்ண முடியும். இன்ஃபேக்ட் தட்ஸ் வாட் ஐ ஹவ் பீன் டூயிங். ஒரு தடவை ரெண்டு தடவை ஒருத்தருக்குள்ள சொல்லிட்டு ஆப்ஷன்ஸை காமிச்சதுக்கப்புறம் அதை தாண்டி அவங்க அப்ளை பண்ணாமல் இன்றைக்கி வந்து இல்லை திரும்ப எனக்கு ப்ராப்ளம் இருக்குன்றவங்களுக்கு ரிப்ளை பண்ண கூட டைம் இல்லை. அது இது ஒரு ஆட்டிடியூட் நினச்சிட்டாங்கன்னா தட் இஸ் நாட் மை ப்ராப்ளம், அது வந்து நான் கிளியராக உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயும் சொல்லிடுது, இன்ஃபேக்ட் என்னோட வீடியோஸ்லாம் சொல்லிடுது. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஆல் த பெஸ்ட் எவ்ரி ஒன். திரும்ப இந்த லைவ் புரியல அப்படின்னா மேபி செகண்ட் டைம் கேட்டு பாருங்கள், ஏன்னா இந்த லைவ் ரேண்டமாக தான் நான் பண்ணியிருக்கேன். பட் ஐ ஹவ் நோட் டவுன் தி பாயிண்ட்ஸ் அண்ட் ஸ்போக்கன். அதே மாதிரி அந்த லாஸ்ட் 10 டேஸோட லைவ்ஸும் பாருங்கள், மேக்ஸிமம் நீ எடுத்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 3 to 4 ஹவர்ஸில் எல்லா வீடியோஸுமே பார்க்கலாம். ஐ எம் ஷூர் கண்டிப்பாக அதுலேருந்து நீங்கள் ஒரு 5லேருந்து ஒரு 10 பாயிண்ட் அப்ளை பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி வில் ஹாவ் யுவர் ஃபேமிலி ஒர்க் லைஃப் பேலன்ஸ், ஃபேமிலி கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், என்ன எதிர்பார்க்குறாங்கன்ற தெரியும், உங்களோட கரியரை வந்து நீங்கள் ஓரளவுக்கு வந்து தக்க வச்சுக்க முடியும் ஜூனில் வந்து பூம் அது மார்க்கெட் அப் ஆகும்போது. இதுக்கு நடுவில் வேறு ஏதாவது ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியும். நான் இந்த விஷயத்தை நான் ட்ரான்ஸ்பரண்ட்டாக என்னோட வீடியோஸில் சொல்லிட்டேன், நான் இப்போ வந்து ஆன்லைனில் லேர்ன் பண்ணுறேன்னா கிடையாது, ஆனால் அதுக்கான நீட் எனக்கு கிடையாதுன்றதும் சொல்லிட்டேன். ஏன்னா ஐ ஹவ் அ பஃபர் அட்லீஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் 1 மந்த் 2 மந்த்துக்கு அப்படின்றது, எனக்கு எப்போ அதுக்கான நெசசிட்டி இருக்கோ அப்போ கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். பட் ஸ்டில் அதுக்காக நானும் மெதப்பில் கிடையாது, ஐ எம் ஆல்சோ டூயிங் அதர் திங்ஸ். ஆன்லைனில் இப்போதுலேருந்தே ரெவன்யூ எங்கே எடுக்க முடியும் அப்படிக்கான ஒர்க்கும் நடந்துட்டுருக்கு. பட் ஐ எம் நாட் இன் அ டெஸ்பரேட் நீட். ஆனால் எவ்வளோ பேர் என்கிட்ட டெய்லி பேசுகிறவங்க நான் பார்த்துருக்கேன், அவ்வளோ டெஸ்பரேட் நீட் இருக்குது, ஃபேமிலியோட இருக்கிறவங்க இருக்காங்க, பிரெட் வினராக இருப்பாங்க. அப்போ நீங்கள்லாம் கண்டிப்பாக வந்து ஃபாஸ்ட்டாக ஓடி ஆகணும்.
ஆனால் நான் ரிவர்ஸில் தான் பார்க்குறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்களோ அவங்களாம் ஓடிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 10 hours, 12 hours, 16 hours ஓடுறாங்க. யார் யாரெல்லாம் ப்ரெஷரைஸ் சுச்சுவேஷனில் இருக்காங்களோ அவங்களாம் பார்த்தா ஜாலியாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஜஸ்ட் கொஞ்சம் விழுத்துருங்க. விழுத்துருந்தீங்கன்னா டெஃபினெட்லி ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் பிறக்கும். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி தான், 2020 நிறைய எதிர்பார்த்தோம், டிசப்பாயின்மெண்ட்டோடு ஆரம்பிக்குது. அப்படின்னாலும் இருக்கக்கூடிய ரெஸ்ட் ஆஃப் தி இயர் டெஃபினெட்லி வி வில் மேக் இட் ஸ்ட்ராங்கர் ஒன். இது வந்து ஒரு பெரிய லேர்னிங் எடுத்துகிட்டு இதில் வந்திருக்கக்கூடிய விஷயங்கள். இதில் வந்து நிறைய பேர் வந்து இனோவேஷன் நிறைய யோசிக்காங்க. உண்மையாகவே நிறைய பேர் இப்போ ஆன்லைனில் வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்ஃபேக்ட் நானும் டாக்டர் மகாராஜாவும் லாஸ்ட் 6 years, 7 years இதை தான் சொல்லிகிட்டு இருக்கோம், ஆன்லைனில் இருங்க இருங்கன்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாருமே ஆன்லைனில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் வி டோன்ட் நோ அவங்களுக்கு எவ்வளோ பேர் வந்து மார்க்கெட் கேப்ச்சர் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆன்லைனில் ஆல்ரெடி ரெகுலராக பண்ணிட்டு இருக்கவங்க தான் இந்த மார்க்கெட் வந்து இப்போ கேப்ச்சர் பண்ண முடியும். புதுசாக அவங்களால சீக்கிரத்தில் பண்ண முடியாது. மேபி நம்ம வெளியேந்து பார்க்கும்போது அவங்க நிறைய பண்ணுற மாதிரி தோணலாம். பட் அது பின்னாடி எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்லாம் இருக்குது. ஸோ லேர்ன் எவ்ரி திங் ப்ராப்பர்லி. எனி டைம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா அட் பி ஹாப்பி டு ஹெல்ப். நான் வந்து காண்டாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா சொன்ன டாப்பிக்கே திரும்ப பேசக்கூடாது ஆசைப்படுறேன். தவிர யூ ஹேவ் சம் அதர் நியூ கிளாரிஃபிகேஷன் வேணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இதெல்லாம் பண்ணலாமா தோணுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். அண்ட் ஆல்சோ ஐ கேன் ஏன்னா நெட்ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு நல்ல ஐடியா எடுத்துகிட்டு வரீங்கன்னா அதை நான் எடுத்துகிட்டு போய் என்கிட்ட இருக்கக்கூடிய குரூப்பில் ஷேர் பண்ணும்போது அவங்ககிட்ட ஏதாவது நல்ல ஐடியா எடுத்துகிட்டு வருவாங்க. தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஹவ் பீன் ஷேரிங் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒரு குரூப்பில் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொரு குரூப்பில் ஷேர் பண்ணிட்டு இருக்கும். ஸோ தட் எல்லாருமே பெனிஃபிட் கிடச்சிட்ருக்கு. அதே மாதிரி உங்களை நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். நான் சொன்ன மாதிரி இது செல்ஃபிஷாக இருக்க வேண்டிய நேரம் தான் அது, ஃபஸ்ட் நானும் என் ஃபேமிலின்னு சொல்லிட்டு. பட் அதை தாண்டி நம்மளால் மற்றவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப்பும் நம்ம வந்து கை கொடுத்து காப்பாற்றுவோம். ஸோ தட் என்டையராக ஓவரால் நம்ம எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷன் வரும். ஆல் த பெஸ்ட். இஃப் யூ லைக் டு ஹவ் இஃப் லைக் டு காண்டாக்ட் மீ கேன் காண்டாக்ட் மீ ஆன் மை மொபைல் நம்பர் 9003087198. அண்ட் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கேன் விசிட் மை வெப்சைட் chennaiwenprofessionals.com. யூ கேன் ஆல்சோ லைக் மை ஃபேஸ்புக் பேஜ் சென்னை ஒன் ப்ரொஃபஷனல்ஸ். ரெகுலரான அப்டேட்ஸ் அங்கே வந்துட்டு இருக்கும். வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சென்னை வென்ட் எம்சிஸ் அப்படின்ற யூடியூப் சேனல். அண்ட் இந்த தொடர்ந்து 10 days பண்ண இந்த லைவோட வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சென்னை வென்ட் எம்சிஸ் லைவ் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச். குட் நைட். ஸ்டே பிளஸ்ட்.